இன்று போகிற வழிக்கு புண்ணியத்தில் நாம் கேட்கப் போவது நலன் சரித்திரம். இதை பக்தியுடன் பாராயணம் செய்தாலோ அல்லது கேட்டாலோ ஏழரை சனி, அஷ்டமத்து சனி போன்றவற்றின் பாதிப்புகள் நீங்கும். எல்லோரும் சனீஸ்வரரின் பிடியில் சிக்கி சொல்ல முடியாத துன்பங்களை அடைந்து வருந்தும் கலியுகத்தில் இந்த நலசரித்திரத்தை கேட்டு அனைவரும் பயனடைய விரும்புகிறோம். இன்று கலித்தொடர் காண்டத்தில் வணிகன் வழிகாட்டுதல் பற்றி கேட்கலாம். வேடனிடமிருந்து தன் கற்பின் வலிமையால் ஆபத்தில் இருந்து மானத்தோடு உயிர் தப்பிய தமயந்தி தான் வாழ்ந்த அரச போகத்தையும் இப்போது துன்பப்படும் நிலையையும் நினைத்து நினைத்து அழுதாள். அந்த நேரத்தில் அந்த பக்கமாக வந்த வணிகன் ஒருவன் தமயந்தியை பார்த்து அவளது அழகை கண்டு வியந்தான். இவள் திருமகளாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்தான். அவள் அருகில் வந்து, "உன் குலம் என்ன? யாருடைய பெண்? உன்னுடைய ஊர் எது? இந்த காட்டில் வந்து ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்?" என்று கேட்டாள். அதற்கு தமயந்தி அழுதபடி, "முன்னை வினையின் வலியால் முடிமன்னன் என்னை பிரிய இருங்கானில் அன்னவனை காணாது அழுகின்றேன்" என்றாள். கதிரினைக்கும் பூனாரம் பூண்டால் குளர்ந்து, "ஐயா, நான் தீவினையின் பயனால் என் கணவன் இந்த பெரிய காட்டில் என்னை தனியே விட்டு செல்ல நான் அவரை தேடி அழுது கொண்டிருக்கிறேன்" என்று நடந்த விவரங்களை வணிகனிடம் தெரிவித்தாள். வணிகன் பரிதாபம் கொண்டு தமயந்தியை அருகில் இருக்கும் சேதி நாட்டுக்கு செல்ல வழிகாட்டினான். தமயந்தி அந்த வழியில் சென்று சேதி நாட்டு அரண்மனைக்கு அருகே செல்ல அவளை கண்ட சேடி பெண்கள் தங்கள் அரசியிடம், "அழகான ஒரு பெண் குறைந்த ஆடையோடு அழுத கண்களோடு வாசலில் நிற்கிறாள்" என்று தெரிவித்தனர். "அந்த பெண்ணை அழைத்து பாருங்கள்" என சேதி நாட்டு அரசி தன் சேடி பெண்களை ஏவினாள். தன்னிடம் வந்த தமயந்தியை பார்த்து, "பெண்ணே, யார் நீ? உன்னை பற்றிய விவரங்களை சொல்" என்றாள். அழுது கொண்டே தமயந்தி, "என் கணவர் என்னை தனியே வனத்தில் விட்டு செல்ல அவரை தேடி அலைந்தேன். வணிகன் வழிகாட்ட இந்த நகருக்கு வந்து சேர்ந்தேன்" என்றாள். "திருமகள் போன்ற அழகுடைய பெண்ணே, உன் கணவனை தேடி பிடித்து நான் உன்னிடம் சேர்க்கிறேன். அதுவரையில் என்னுடன் இந்த அரண்மனையில் இன்பமாக தங்கியிரு" என்றாள் சேதி நாட்டு அரசி. இதே நேரத்தில் குண்டினபுரத்து அரசன் தன்னிடம் பேர குழந்தைகளை சேர்த்த மறைவனை பார்த்து, "நீ உடனே புறப்பட்டு சென்று நலனும் தமயந்தியும் எங்கே இருக்கிறார்கள் என தேடி பார்த்து வா" என்று சொல்லி அனுப்பி வைத்தான். மறையவன் பல இடங்களிலும் தேடிவிட்டு இறுதியாக சேதி நாட்டுக்கு வந்தான். அரண்மனை நந்தவனத்தில் ஒரு பெண் அழுது கொண்டிருப்பதை பார்த்து அருகே வந்தவன் அவளே தமயந்தி என்று அறிந்து மகிழ்ச்சி அடைந்தான். அவளது பாதங்களில் விழுந்து அழுதான். தமயந்தியும் அவனை கைகூப்பி வணங்கி அவனது பாதங்களில் விழுந்து அழுதாள். இருவரும் அழுவதைக் கண்டு உணர்ச்சி மேலிட்ட அரண்மனையில் இருந்தவர்களும் சுற்றி இருந்த மக்களும் கூட அழுதனர். சிலர் வாய் பேச முடியாமல் மௌனமாக நின்றனர். உடனே வேதியன் சேதி நாட்டு அரசியை பார்த்து, "கருணை மிகுந்தவளே, நீ பெற்ற தமயந்தி இப்போது கந்தலான ஆடையும் முடிக்காத சிக்கு பிடித்த கூந்தலும் கொண்டவளாக இருப்பதை பார்த்தாயா?" என்று சொல்லி அழுதான். அப்போதுதான் தமயந்தியை உற்று பார்த்த சேதி நாட்டு அரசி, "ஐயோ, மோசம் போனேனே. என் பெண்ணை கூட யார் என்று அறிய முடியாத பாவியாகி விட்டேனே" என்று கதறி துன்பத்தினால் அலறிக்கொண்டே தமயந்தியை இழுத்து அணைத்து கொண்டாள். அரசி தமயந்திக்கு சித்தி முறையாக வேண்டும். அவள் தமயந்தியின் தாய்க்கு இளைய சகோதரி. பிறகு தமயந்தியை ஆசுவாசப்படுத்தி, "நீ குண்டினபுரம் செல். அங்கே இருக்கும் உன் பிள்ளைகளை பார்த்து கொஞ்சம் மனதை தேற்றி கொண்டு ஆறுதல் அடைக" என்று சொல்லி தக்க பாதுகாப்போடு அரசி அவளை அனுப்பி வைத்தாள். மக்களையும் பிரிந்து கணவனாகிய நலனுடன் காட்டுக்கு சென்ற தமயந்தியானவள் இப்போது தனித்த மரம் போல உடல் வாடி உள்ளம் நொந்து குண்டினபுரத்துக்கு வந்தபோது அங்குள்ள மக்கள் இவளது நிலையை எண்ணி வருந்தி துடித்தனர். உறவினர்கள் அவளுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொன்னார்கள். அவள் மீது கடல் போன்ற அன்பை செலுத்தினர். அரண்மனைக்கு சென்று தந்தையான வீமராசனை சந்தித்த தமயந்தி அழுது கொண்டே, "தந்தையே, நான் பட்ட துன்பத்தை கண்டீரா?" என்று கேட்டுக்கொண்டே மனம் கலங்கி அவனது பாதங்களில் விழுந்து புரண்டாள். பெற்றோர்கள் தமயந்தியை அணைத்து கொண்டு ஆறுதல் மொழிகளை சொல்லி கண்ணீர் விட்டனர். பிறகு தமயந்தியின் தாய் அவளை பார்த்து, "உன் கணவன் இருட்டில் காட்டில் தனியே விட்டு சென்ற பிறகு நீ எப்படி அழுதாயோ, என்ன செய்தாயோ, எப்படியெல்லாம் அலைந்து திரிந்து அவசைகள் பட்டாயோ, ஐயோ,
விதியின் கொடுமை இப்படியெல்லாம் உங்களை துன்பப்பட வைக்கிறதே என்று சொல்லி புலம்பினாள். இத்துடன் கலித்தொடர் காண்டம் நிறைவடைந்தது. அடுத்த பதிவில் களி நீங்கு காண்டம் பற்றி கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.